தினமல நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுதான், அரசினுடைய சில திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அரசையாக இருக்கட்டும் விமர்சிப்பது அப்படிங்கிறது தேச விரோதம் அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் ஒரு தனியார் காட்சி ஊடகம் தொடர்ந்த வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவை இல்லைன்னா இது போன்ற ஒரு தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அது சார்ந்த இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அரசை விமர்சிப்பது தேச விரோதம் அல்ல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினுடைய பின்னணி என்ன? சார்ந்து பேசுவதற்காக மூன்று கருத்தாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் பாக்கி, ஆம் ஆத்மியிலிருந்து திரு சேர்லாதன், அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் குமார், மூவருக்கு வணக்கம். நான் திரு பாக்கிட்ட இருந்தே வாழ்த்து தொடங்குறேன். அரசை விமர்சிப்பது தேச விரோதம் அல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எந்த பார்வையில் இந்த ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க? ஒரு சில விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணுவது, வரையறுப்பது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. அரசு விமர்சித்தல் அப்படின்னா அரசாங்கத்துடைய கொள்கைகள் செயல்பாடுகளை விமர்சித்தல் என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் அதே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிக்கும்போது அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மோசமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து சிக்கல்குரியதாக இருக்குது. அப்போ அரசாங்கம் என்பது வேறு, தேசம் என்பது வேறையா? அப்படின்னா அரசாங்கம் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே அரசாங்கம். அதை இப்போ நரேந்திர மோடி பிரதமர், இன்றைய தினம் இப்போது பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அமெரிக்காவில் ஐநா சபையில் ஒரு கருத்தை சொன்னார்னா, இந்தியா சேஸ் அக்செப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அவர் தேசத்தினுடைய கொள்கையாக தான் பிரதிபலிக்கிறது. அப்போ அது நரேந்திர மோடியோ வேறு தடத்தில் வேறு பார்லிமெண்ட்லேயோ மற்ற இடங்களே பேசும்போது அது விமர்சிக்கத்தக்கது. அப்போ எதுன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு கிரே ஏரியாவாகத்தான் இது இருக்குது. அதனால தான் இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுகிறது. நீங்கள் விமர்சித்தல் என்பது யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, கடவுள் உட்பட. ஆனால் எந்த நோக்கம் ஒன்று அவர்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளில் நம்ம கருத்துக்களை முன்னெடுத்து செல்லணும், விமர்சிக்கணுங்கிறது ஒன்று. இந்த நம்ம சொல்வதன் மூலமாக ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒரு ஸ்திரத்தன்மை குலைப்பதாகவோ அல்லது அதன் மூலமாக அடுத்த விளைவாக ஒரு சீட்டு கட்ட மாதிரி தான் சார். முதல் சீட்டு கட்ட தான் நான் தட்டினேன் சார், 250 சீட்டுக்கு விழுந்துருச்சு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அல்ல. அதாவது நீங்கள் செய்கிற செயல் விமர்சித்தல் என்பது அதனுடைய பின்ன விளைவுகள் எந்த அளவுக்கு போகுது என்பதை ஒட்டி தான் தேச துரோகமாக அரசு துரோகமாக என்று கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி அடிகள் எங்கே இந்தியாவில் ஆசிரியராக இருந்தார், கேசரி பத்திரிகை பாலகங்காது தலைவர் ஆசிரியராக இருந்தார், பல தேசிய தலைவர்கள். அப்போது இந்தியா என்பது எங்கள் மண், இதை ஆளுகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம், எங்களை அடிமைப்படுத்துகிறது. இதனுடைய நடவடிக்கைகளால் எங்களுடைய தனித்தன்மையை பாதிக்கப்படுகிறது. அதனால் நாங்கள் குரல் எழுப்புகிறோம், கருத்துரிமை போராட்டங்கள் நடத்தினோம். அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியும் தீவிரவாத முறையில் பாலகங்காதர் திலகர் போன்றவர்கள் நடத்தினாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே வாயடைப்பு கருத்துரிமை பறிக்கிறவர் அடக்குமுறை சட்டமாகத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. இப்போ அதே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தேச துரோக வழக்கை பிரிட்டனில் கைவிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. காரணம், பிரிட்டனில் பிரிட்டிஷ் மக்கள் தான் ஆளுகிறார்கள், இந்தியாவில் இந்திய மக்கள் ஆளுகிறார்கள். அந்த ஒரு பார்வை இருக்கு. ஆனால் இப்போது அந்த சட்டம் எப்படி கையாளப்பட வேண்டும், இதுதான் ரொம்ப சிக்கலுக்குரிய விஷயமாக இன்னமும் விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, இனியும் விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் இந்த புள்ளி எங்கே ஆரம்பித்ததுன்னா ஒரு ஊடகத்தின் தொடர்பாக தான். அப்போ ஒரு ஊடகம் ஒரு தங்களுடைய ஒலிபரப்பு உரிமைகளை கேட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்குது, அது மறுக்கப்படுகிறது. அது மறுக்கப்படுவதன் மூலமாக கருத்துரிமை மறுக்கப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரே எந்த ஊடகமாக இருந்தாலும் ஊடகத்தின் மேலே எந்த அரசாங்கத்துக்கும் கோபம் இருக்க நியாயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த அரசாங்கமுமே எங்களை விமர்சிக்கிற ஊடகங்கள் நம்ம பக்கம் சார்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் விருப்பவாங்க. இது அரசியல்வாதிகளுடைய இயல்பு, இது எந்த கட்சியும் விளக்கலை. அப்போது அந்த அடிப்படையில் ஊடகங்கள் தங்கள் சாதகமாக இருக்கணும்னு விரும்புகிறது தான் முறையே. ஆனால் ஒரு எந்த ஊடகமும் தனிப்பட்ட உரையில் எதை சொல்ல பொருள், அந்த ஊடகத்தின் செயல்பாடுகள் மூலமாக நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய் ஒரு அன்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்குவதற்கு அந்த ஊடகம் பதிவு செய்த கருத்துக்கள் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் அப்படி அமைந்துவிட்டால் அது ஆபத்து.
இதனுடைய இதுக்கு வந்து பல காரணங்களுக்கு அடுத்த இந்த நேரம் வந்து இப்போ சொல்கிறேன், இல்லை அடுத்தது கூட சொல்கிறேன். மும்பை பயங்கரவாத தாக்குதலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்தபோது அரசாங்கத்தை யாரும் விமர்சிக்கலை, பயங்கரவாத செயலில் தான் நம்ம கண்டித்து எல்லா ஊடகங்களும் கண்டித்தாங்க. ஆனால் சில ஊடகங்கள் அந்த பாதுகாப்பு படையின ரகசியமாக சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க வர்றது, இதோ ஒரு புலனாய்வு செய்தியை பிரேக் பண்ணுற மாதிரி சில ஊடகங்கள் அதெல்லாம் வெளிப்படையாக காமிச்சது பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஊடகம் வந்து நீங்கள் சொல்லும்போது ஒருத்தருக்கு போட்டு போயிச்சார், தண்ணீர் எப்படி மலையிலிருந்து ஓடுகிற நதி நீர் ஆடும் சாப்பிடும், மானும் சாப்பிடும், புளியும் சாப்பிடும், குடிக்க தண்ணீர் குடிக்கும், நல்லவனும் சாப்பிடும், கெட்டவனும் சாப்பிடும். ஆகையினால் இது நல்லது கெட்டதில்லை, அது செய்தி என்பது பரவலாக இருக்கிறது. அது நல்லவர்களுக்கு தேசத்தினுடைய பற்று கொண்டு தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களுக்கு கையில் போனால் நல்லது. ஆனால் இந்த மாதிரியான தகவல்கள் தீவிரவாதிகளுக்கு சாதகமாக அமைந்து அதனுடைய விளைவு என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டது, வழக்குகள்லாம் தொடரப்பட்டு சில பத்திரிகையாளர்கள் பேரை கூட சொல்கிறேன் நான், பர்காத்தக் போன்றவர்கள்லாம் அதுக்கு கடுமையாக கண்டிக்கப்பட்டார்கள், வழக்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம். அப்போது நாமே வரையறுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஊடகங்களுக்கு இருக்குது. அதில் வந்து தேச நலன் என்பது முக்கியமானது, சமுதாய நலன் என்பது முக்கியமானது, தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் குந்தகம் விளைவிக்காமல் அதனுடைய அமைதிக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்ம செய்திகளை தர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு அவர்களுக்கு தேவை. அப்போ அரசாங்கத்துக்கு இப்போ அரசாங்கத்தை எதிர்ப்பது தேச விரோதமா அப்படின்னா அதில் சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீதிமன்றமும் கருத்துருவில் எடுத்திருக்கோம் இல்லையா? நீதிமன்றம் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் அதை தான் சொல்லுது, ஊடகங்கள் தங்களை தாங்களே நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி ஸ்டேட் நான்கு ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒரு தூணாகத்தான் இருக்குது ஊடகம் இல்லையா? அதனால தான் நீதிமன்றமும் ஒரு தூணு, நிர்வாகமும் ஒரு தூணு, ஆட்சியாளர்களும் ஒரு தூணாக இருக்கிறதுனால அந்த எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் உங்களை வழிவகுத்துக்கணும், நெறிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர தினம் இந்தியா விடுதலை பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை ஊடகங்கள் மத்தியிலும் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பாக்கி சார், நீங்கள் லாங் டைம் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால் நான் கேட்குறேன், ஒரு ஊடகம் ஒரு தவறான செய்திகளை கொடுக்குதுன்னா அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடலாம். அந்த டிஃபமேஷன் கேஸு கண்டினியூவாக இருந்துட்டுனா ஹேபிச்சுவலாக இவங்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத படிநிலையாக வைத்து அவங்கள தடை செய்யலாம். இதெல்லாம் தாண்டி அரசை விமர்சிப்பது அப்படிங்கன்னா ஒரு பாஜக அரசையோ இல்லைன்னா காங்கிரஸ் அரசையோ அப்படிங்கிற லெவலில் பார்க்குறீங்களா, இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அரசு அப்படின்னு பார்க்குறீங்க? அங்கே தான் இதுதான் ஒரு நுட்பமான விஷயம், இதுக்கு தான் வரையறை என்ன, எந்த மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எதை சொல்லுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு மாறுபட்ட கருத்தை முந்தைய அல்லது பிந்தைய அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கர்கள் சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி விமர்சிப்பது ஒன்று. அது வந்து கொள்கை அப்படி. இப்போ ஜவஹர்லால் நேரு காலத்தில் உருவானது இந்தியாவில் வந்து சோசியலிசம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. 1991 அதே காங்கிரஸ் ஆட்சியில் நரசிம்மராவ் காலத்தில் பொருளாதார தாராளமயம் வந்துடுச்சு. இப்போ சோசியலிச பார்வை உள்ளவர்களுக்கு தாராளமயம் விரோதம். தாராளமயம் பொருளாதார தாராளமய நோக்கத்தை அந்த கடைப்பிடிக்கிறவங்க இது பொருளாதாரத்துக்கு முன்னெடுத்து செல்லும், வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சோசியலிசம் தேவையில்லை, பின்னடைவு அப்படிங்கிற பார்வை. அது வந்து கொள்கை, அது குறித்து விமர்சிக்கலாம், அதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அணு ஆயுதம் அல்லது இந்திய பாகிஸ்தான் உளவு தொடர்பான விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்திய அரசு ஒரு நடவடிக்கிறதுன்னா என்ன மாதிரி நடவடிக்கிறது, இராணுவ செயல்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, போஃபர்ஸ் ஸ்கேண்டல் நடந்தது 80களில், அதை பற்றி எல்லா ஊடகங்களும் கிழிகிழியும் கிடித்தாங்க. ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஜேபிசி நாடாளுமன்ற குழு கூட்டத்துக்கு அடுத்து, அப்போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அந்தவர் என்விஎன்சோவும் மறைந்த என்விஎன்சோவும் அவர்களை நானே கேட்டேன், ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் போஃபர்ஸ் சம்மந்தமாக. இன்னொரு கேள்வி கேட்கும்போது, ஐ எம் சாரி ஐ கே நாட் ரிவீல் இட், திஸ் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் ஆர்மி டிஃபென்ஸ். அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர், நான் பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு மறுத்து விட்டார். அப்போது அந்த கருத்தை அவர் சொல்ல தவிர்த்தது காரணம் தேச நலன். போஃபர்ஸ் ஸ்கேண்டலை விமர்சித்தது அதே அவர் சார்ந்திருந்த திமுக கழகம்,
ஆனால் அவர் அமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட சென்சிட்டிவான மிக நுட்பமான விஷயத்தை கேட்கும்போது அவர் பதில் சொல்ல தவிர்த்து அது அவருக்கு இல்லை. இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது வாஜ்பாய் கேட்ட கேள்விக்கு பாராளுமன்றத்தில் சொல்வதை தவிர்த்து விட்டார். ஆக என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் கையாளப்படும், எது விஷயத்தில் நாம் பிரேக்கிங் நியூஸ்னு பார்க்கணுங்கிறது முக்கியம். அது ஊடகத்துக்கு மிக 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 பொறுப்பு. தொடர்ந்து பேசலாம் பாக்கி. திரு சேர்லாதன், அரசியல் கட்டமைப்பில் இந்த தீர்ப்பு, அதாவது அரசை விமர்சிப்பது அப்படிங்கிறது தேச துரோகம் அல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, பத்திரிகை துறை, இதுபோல் ஒரு ஜுடிஷியரியை எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் சுப்ரீம் கோர்ட்டு இதை சொல்கிறாங்கன்றத நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இதை சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு சொல்கிறாங்கன்னா, தன்னிச்சையாக சர்வதிகாரமாக ஒரு பார்லிமெண்ட்லேயோ மற்ற விதமாகவோ தன்னுடைய ஆதிக்கத்தினால் எந்த ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ அது மக்கள் நலன் அப்பாற்பட்டு விளங்கும்போது இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோ கோர்ட் வந்து தலையிடுது. தலையிடும்போது தன்னிச்சையாகவும் எடுக்கிறாங்க, மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் மூலமாகவும் செய்கிறாங்க. ஆனால் அரசாங்கங்கள் 50 ஆண்ட காங்கிரஸும் 9 வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசாங்கமும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் இன்றைய விவாதம். எப்படி ஊடகத்திற்கும் மற்ற எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கும்போது அதை எப்படி ஆட்சியாளர்கள் அணுகிறார்கள் என்பதுதான் இன்றைய விவாதம். அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு இதில் ஏன் தலையிடுறாங்க? சுப்ரீம் கோர்ட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் பாடின்னு தான் அரசாங்கமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு தேச விரோத போக்கை உட்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயித்துத்தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிற நீதித்துறையும் இதில் பங்கெடுக்கிறது. இப்போ ஒரு ஊடகம் அப்படிங்கிறது அரசினுடைய அந்த எல்லையை மீறி செயல்படுகிறது, இல்லை அவங்க இது சார்ந்து பேசக்கூடாது, இதை பேசுவது தேச விரோதம்னு அரசு நினைக்கிறது, அந்த லிமிட்டை தாண்டி ஒரு ஊடகம் போகுனா அந்த ஊடகத்தை அரசு எப்படி கட்டுப்படுத்தும்? பாருங்க, பேச்சுரிமை பாருங்க, பேச்சுரிமை, எழுத்துரிமை அனைவருக்கும் சமம். ஜனநாயகத்தில் இந்த ஜனநாயகத்தில் எழுத்துரிமையும் பேச்சுரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை வந்து ஒரு ஊடகம் வந்து எடுத்து சொல்றாங்கன்னா அதை வந்து ஆராய்ச்சி, அது எல்லை எல்லை கண்டிப்பாக இருக்கு. இல்லைன்னு சொல்லல, தேச விரோத செயல்கள் என்னும்போது கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி போல கட்சிகள் எல்லாம் தேச விரோத செயல்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு கண்டிப்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். தேச விரோத செயல்களில் எந்த ஒரு சக்தி இருந்தாலும் இந்த தேசத்திற்கு ஊடு விளைவிக்கும் எந்த ஒரு இயக்கம் செயல்பட்டாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம். தேசம்தான், தேசத்தை காப்பதற்காகத்தான் ஆம் ஆத்மி கட்சி என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அதே வேளையில் பேச்சுரிமையை, எழுத்துரிமையை அரசாங்கங்கள் சரியாக கையாள வேண்டும். அப்படி கையாளும் பொழுது கையாள ஊடகத்தின் மீது ஒரு தாக்குதல் நடக்கும்போது, பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடக்கும்போது நீதித்துறையே வந்து இதற்கு இது சரியில்லை, நீங்கள் செய்வது சரியில்லை, இது பாதகமாக இருக்கிறது என்று கூறினால் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையில் மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை, மக்களால் எதுவும் செய்ய முடியாது. மக்கள் ஏன் செய்ய முடியாது? ஒரு ஊடகம் அரசை விமர்சிக்க அப்படிங்கும் போது அதை கட்டுப்படுத்துற இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும். பாருங்க, இல்லைன்னா பத்திரிக்கை பாருங்க, இல்லைன்னா இன்னைக்கு நானும் நீங்களும் இதை
இந்த கூடத்திலே உட்கார்ந்து விவாதிக்கும் போது எத்தனை ஆயிரம் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதுதான் உதாரணம். இது என்ன உதாரணம்னு இதை தெளிவுபடுத்த விரும்புதுன்னா, பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது, ஊடக சுதந்திரம் இருக்கிறது, இதை கட்டுப்படுத்த கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல எல்லாமே அடங்கி போயிருது. இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல நமக்கு அந்த ரைட்டே வந்து ஒரு குரல் வேலையை நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகளை மற்றொருவர் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் சொல்கிறார்கள், எடுத்து கூறுகிறார்கள், அவரை நீங்கள் பத்திரிகைகளையும் செய்யல, எல்லா பத்திரிகைகளையும் செய்யல, பர்டிகுலரா ஒரு ஊடகம். அப்போ அப்படி ஒரு ஊடகம் நடந்திருந்தாலும் அந்த ஊடகம் இதை எனக்கு நியாயமாக வழங்கவில்லை, இவர்கள் கொடுத்த எந்த ஒரு தீர்ப்பும் அரசாங்கம் கொடுத்த தீர்ப்பு சரியாகவில்லை என்று தான் அவர்கள் நீதித்துறையை அணுகுகிறார்கள். நீதித்துறை அவருக்கு பாதகமாக எஸ் அந்த அந்த பத்திரிகை துறை அந்த ஊடகத்துறை சரியாகத்தான் இருக்கிறது என்று தீர்ப்பு கூறுகிறார்கள். அந்த தீர்ப்பை இருக்கும் அரசாங்கம் எப்படி இதை பார்க்கிறது என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த பத்திரிகை துறைக்கோ அந்த ஊடகத்துறைக்கோ இருக்கிறது என்று தான் என்னுடைய வாதமாக நான் விட்கின்றேன். பேசலாம். திரு ரஞ்சித், அரசை விமர்சிப்பது தேச விரோதம் அல்ல அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசை விமர்சிப்பதுங்கிறது பாக்கிய நான் சொன்ன மாதிரி எந்த பேஸ் பண்ணிட்டு இருக்குங்க, நீங்க பாலிசி எது எந்தெந்த பாலிசி விமர்சிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க, அதுல வந்து சாதக பாதங்கள் பேசலாம், இது சரி தவறுன்னு பேசலாம். ஆனா ஒரு தேசத்திற்கு பாதுகாப்புக்கு எதிரான விஷயங்கள்ல சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சமரசம் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த செக்ஷன் 124A இது வந்து என்னன்னா, நம்ம பிரிட்டிஷ் காலத்துல ஐபிசி செக்ஷன் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம கொண்டு வரோம். 1860 கொண்டுவரப்பட்ட சட்டங்களை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதுல சில சட்டங்கள் வந்து அன்னைக்கு இருந்த காலத்துல நம்ம இந்த செக்ஷன் குறிப்பா இது எதுக்காகனா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்படாம இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அது இப்பயும் நடைமுறையில் இருக்குது. ஆனா அது வேணுமா வேண்டாமாங்கிறதுல எந்த அளவுகோல், ஒரு அளவுகோல் வைக்கணும். இந்த சட்டம் மொத்தமா எடுக்கிறதும் தவறுதான். ஏன்னா இது வந்து தேச விரோதிகளுக்கு வந்து சாதகமா போயிடும். அதனால மொத்தமா எடுத்ததையும் நம்ம ஆதரிக்க முடியாது. இருந்தாலும் அதற்காக அதை வந்து தவறாக பயன்படுத்துறதையும் நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசுக்கு எதிராக விமர்சனம் வச்சாலே வந்து அது தேச விரோதம்ங்கிறத ஏத்துக்க முடியாதுதான். ஆனா அது எந்த அளவுக்கு அப்படிங்கறதுல இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப 1995 ஒரு கேஸ் வந்தது. அதுல வந்து என்னன்னா, இதே கேஸ் வந்து ரெண்டு சீக்கியர்கள் வந்து காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டாங்க. அவங்களுக்கு எதிராக தேச விரோத சட்டம் போடுறாங்க. ஆனா அதை வந்து கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஏன்னா வெறுமனே கோஷம் போட்டனால மட்டுமே ஒன்னும் தேசத்துக்கு எதிராக வரப்போறது இல்ல, இதன் மூலியமா பொது அமைதிக்கு குந்தகம் அளிவிச்சாதான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது சில முரணா இருக்கு. அவங்க அதாவது இந்தியா முர்தாபாத் பாகிஸ்தான் அது காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? அப்ப அது தேசத்துக்கு விரோதமானது தானே. நீங்க கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுன்னு மட்டுமே ஏற்க முடியாது இல்ல. அப்ப இந்த மாதிரி கேசஸும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்படணுங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இது 2020 நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஒருத்தர் சொன்னாரு, 2022 தொடர்ந்து இது வந்து விவாத பொருளாவே இருந்தது. இந்த செடிஷன் வழக்கு வந்து அரசு வந்து அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்ற எல்லாருமாலையும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த 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 வழக்கோட தன்மையை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 1962 வந்த தீர்ப்பின் அடிப்படையில பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் மட்டும்தான் அது அவங்க மேல அந்த ஷெடிஷன் வழக்கு போடப்படணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த 2014 இருந்து ஒரு 300-400 பேர் மேல அந்த வழக்கு இருக்கு. அதுல குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் கன்விக்டா ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த கோர்ட் வந்து சில விஷயங்கள்ல வந்து இது பண்ணு. இப்ப நம்ம என்னன்னா, அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், அது வந்து தவறில்லைங்கன்னா, ஆனா நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க முடியாது அப்படிங்கறது வந்து எப்படி? ஒரு நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கிற மாதிரி அதை மட்டும் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது அளவுகோல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆர்டிகல் 19 வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்குது, நம்ம பேச்சு உரிமை கொடுக்குது. இருந்தாலும் அது இன்னொருத்தரை பாதிக்காம இருக்கணும். அந்த சுதந்திரம் வந்து ஒரு லட்சுமண ரேகா, மத்திய அரசா தான் சொல்லுது, ஒரு லட்சுமண ரேகா, அந்த ரேகையை தாண்டக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்து அரசோட வாதமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் இது மாறுபடுங்கிறப்ப, நீங்க 62 நடந்த கேஸ் அதோட சூழல் வேலை, ஆனா 1995 இருந்த சூழல் வேற. அப்ப நம்ம அந்த ரெண்டு கேஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பொறுத்து இந்த சட்டம் தேவையா தேவையில்லையாங்கிறது நம்ம வந்து தீர்மானிக்கணுங்கிறேன். இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே போகண்டாம். ஆனால் ஒரு ஊடகம் அந்த அரசுன்னு சொல்லி அந்த அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை, ஒரு ஆளுநரை,
இல்லைனா ஒரு ஜனாதிபதியை இது போன்ற நபர்களை விமர்சனம் செய்கிற போது, இல்லைனா அவர்கள் சார்ந்த கருத்துக்களை வெளியிடுகிற போது, அதெல்லாம் தேச விரோதமாக கருதப்படும் இல்லையா? அதனால தானே தேச விரோத வழக்குகள்லாம் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. இல்ல அதான் சொல்றேன், அதுதான் நீங்க ஒருத்தர் விமர்சிச்சா அது அவதூறு வழக்கு, டிஃபமேஷன் தனி செக்ஷனே இருக்கு 499-500, அதுல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அதுல கொண்டு போலாம். இந்த 124 செக்ஷன் 124A வந்து தேசத்திற்கு எதிரான கருத்துக்களோ, தேச பிரிவினைக்கு எதிராகவோ, இதன் மூலியமா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற விஷயங்களோ, அரசுக்கு எதிரான பொய் பரப்புரைகள், இதன் மூலியமா பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் உண்டாக்குற மாதிரி விஷயங்கள். உதாரணத்துக்கு இப்ப நீங்க சிஏஏ பாலிசி விமர்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனா இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பின்மையும் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறது மூலியமா இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற விஷயங்கள் தான். இப்ப நீங்க எந்த பாலிசி விமர்சி, நீங்க பட்ஜெட்டை பத்தி விமர்சிங்க, இதுல வந்து நிறைய இருக்கு குறை இருக்குன்னு விமர்சிக்கலாம். இதுல அதுல அந்த மாதிரி விஷயங்களை விமர்சிக்கும் பொழுது நம்ம இந்த செக்ஷன்ல வரப்போறது இல்ல. நீங்க எந்த சட்டங்களை எதை விமர்சிக்கிறீங்கிற இது இருக்கு இல்லையா, அந்த அரசோட பாலிசி தேச நலன் கருதி இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி நீங்க விமர்சிக்கக்கூடிய விஷயம் வந்து பொதுமக்களை வந்து அச்சத்துக்கு உண்டாக்கி ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்க கூடாது. அப்படிப்பட்ட ஏன்னா ஊடகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறம் இருக்கு, பொதுமக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்த்தணும், எப்படி கொண்டு போய் சேர்த்தணும்ங்கிறது இருக்கு. அப்போ ஒரு பேனிக் சுச்சுவேஷன் உருவாக்க கூடாது. ஏன்னா பல செய்திகள் எப்படின்னா பாதி செய்தி தான் வருது, பாதி உண்மை அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல ஒண்ணு வந்துச்சு, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து கட்டணம் நிர்ணயிக்கிறாங்கன்னு, ஆனா அது வந்து அது அந்த வேலட்டுக்கு தான் நிர்ணயிக்கிறாங்களே தவிர பேங்க் டு பேங்க் இல்லைன்னு. அப்ப இந்த மாதிரி பாதி உண்மை பாதி மறைக்கப்படும் பொழுது தேவையில்லாத பதட்டங்கள் உருவாகுது. இப்ப இது இது பினான்சியல் விஷயம் சாதாரணமா போயிடுது. ஆனா தேசத்துக்கு பாதுகாப்புக்கு எதிராகவோ இல்ல மக்களுக்குள்ளார இரு தரப்பினருக்குள்ளார பிரச்சனைகள் வர மாதிரி விஷயங்களை வந்து பேசும் பொழுது அரசு இந்த மாதிரி சட்டங்களை பயன்படுத்துவது தேவையானதுதான். தொடர்ந்து பேசலாம் திரு ரஞ்சித். சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது நண்பர் சொன்னார், வலதுசாரிய சிந்தனையாளர் சொன்னார், அரசுக்கு விரோதமாக ஏற்படும் போது இதை ஏற்க முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும், பிரசிடெண்ட் அண்டர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரசிடெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம இதையும் ஆய்வுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது பிரசிடெண்ட் வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து கட்டமைத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக வந்து உட்கார்றாங்க, அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உட்காராங்க. அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து உட்கார்றாங்க. அப்போ உட்காரும்போது அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய மக்கள் நலம் சார்ந்ததை தான் நம்ம பார்க்கணும். அப்போ மக்கள் நலம், இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜுடிஷியரி எப்படி செயல்படுது என்னும்போது, இது மக்கள் நல சார்ந்ததாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து தேச விரோதமாக போயிட்டாங்க, தேச விரோதம் இல்லாத போயிட்டாங்கன்றது ஜுடிஷியரியும் சரி அதே சமயத்தில் எக்ஸிக்யூட்டிவும் சரி இதை வந்து செயல்பட முடியாது. அதனால் எதேச்ச அதிகாரமாக ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் அதிக மெஜாரிட்டி இருக்கிற ஒரு காரணத்தினால ஜுடிஷியரி சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கைகளை அரசு வந்து நிராகரிக்கக்கூடாது தான் எங்களுடைய வாதம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இந்திய ஜனநாயகத்தில் என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோ கான்ஸ்டியூஷன் நடைமுறையாக தான் போக வேண்டும். அதை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறதா என்பது தான் இன்றைய விவாதம். அந்த விவாதத்தில் வரவே இல்லையே. கான்ஸ்டியூஷன் படி இந்த சட்டத்திட்டங்கள் படி இந்த அரசாங்கம் நடக்கிறதா? இன்றைக்கி மாண்புமிகு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் ரிஜி அவர்கள் கொலிஜியம் சரி கிடையாது, கொலிஜியம் டிசால்வ் பண்ணணும் ஆன்னு சொல்கிறார். இந்த கொலிஜியம் ஏன் அவர் டிசால்வ் பண்ண சொல்கிறாரு என்ற கருத்தை நம்ம விவாதிக்கணும். ஏன் அதை கொலிஜியம் வேண்டாங்கிறாரு? ஏன் அதாவது சட்ட திட்டங்களை வரவரைக்க இன்னைக்கு வந்து 5 வருட காலம் இந்த விமர்சனத்துக்கு சார் இருக்கு. அந்த உட்பட்ட இருக்குன்னா இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இதை ஏன் விவாதிக்க மறுக்கிறது, ஏன் விவாதத்தில் கொண்டு வர மாட்டேங்குது? மோடி அரசாங்கம் அதுக்கு முன்பு 50 வருடங்கள் காலமாக இதை 1993 கொலிஜியம் சிஸ்டம் கொண்டு வராங்க.
நீதித்துறையும் எக்ஸிகியூட்டிவ் அதாவது அரசாங்கமும் இரண்டும் ஒத்து போக வேண்டும். மக்கள் நலனுக்காக எல்லாமே ஆராய்ந்து இரண்டு இந்த நிறுவனங்களும் நிறுவனங்களும் சொல்ற விட ரெண்டு துறையும் வந்து பார்க்கணும், இந்த நாட்டின் நலனை பார்க்கணும். மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இன்னும் இது கொண்டு வரல சார். அதாவது அனைத்து மாநிலங்களும் இப்போ சுப்ரீம் கோர்ட் அதாவது அது உயர்நீதிமன்றம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கொலிஜியம் உண்டாகணும்னா அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அப்புறம் ஆளுங்கட்சி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அதை சேர்ந்து அதோடு சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்க ஒன்றிய சர்க்காரில் இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்யணும். இதை செய்கிறாங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு, அரசியல் முரண்பாடின் காரணமாக நாட்டு மக்களின் நலன்கள் இங்கு பாதிக்கப்படுகிறதுன்றது தான் எங்களுடைய வாதம். இதை விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா. திரு பாக்கி சார், எல்லா பொருளுமே விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு செயலுமே நீங்கள் வந்து செயலை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் கோபாலகிருஷ்ணன், இருட்டு அறை, முகமூடி அணிந்தவர், கையில் கத்தியோடு செல்கிறார், பெண்ணின் நகைகளெல்லாம் அகற்றப்பட்டு விட்டன, பெண் தனியாக படுத்து கொண்டிருக்கார், கத்தியோடு நெருங்குகிறார். இதோடு சொல்லிட்டே வச்சுங்களேன், ஏதோ ஒரு மர்மக்கதை மாதிரி இருக்கும். அடுத்து நான் தொடர்ச்சியாக சொல்ல, கத்தியோடு சென்றவர் டாக்டர், அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பெண்ணுக்கு சிகிச்சை செய்து அவளை உயிர் பிழைக்க செய்து வாழ வைக்கிறார். இப்படி எடுத்துக்கலாம்ல. ஒரு செயல் நீங்கள் செயலை வச்சுக்கிட்டே விமர்சிப்பது என்பது ஒரு அபத்தமான அணுகுமுறை. இது ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு இயல்பு. நான் அது அதை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அது இயல்பு இருந்துக்கிட்டு தான் போகும். இது ஒரு கத்தி மாதிரி, சட்டம் என்பது ஒரு கத்தி மாதிரி. அது சட்டம் என்று இருட்டறின்னு அண்ணா சொல்வார், நான் ஒரு கத்தி மாதிரி சொல்லுவேன். அந்த கத்தியை வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். நீ இதே சட்டத்தை இப்போது காங்கிரஸ் கட்சியோ மற்ற விமர்சிக்கிறாரா தெரியாது, 2000 அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையின் அரசாங்கம் இருந்தபோது பிரவீன் தொக்காடியா மேலேயும் இந்த வழக்கு, இது விஎச்பி தலைவர் அவர் மேலேயும் வந்தது. அவரும் வழக்குகளை சந்தித்து இருக்கார். ஜெய்ப்பூர் கோர்ட்டில் அவர் ஏதோ பேசினார், என்ன பேசினதில்லை, அவர் ஒரு திரிசூலத்தை கையில் வச்சுக்கிட்டார். பொசஸிங், கேரியிங் அண்டு இன்ஸ்டிகேட்டிங் என்று நினைக்க, மூன்று விதமான அடிப்படையில் ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அவர் ஆயுதத்தை வைத்து கொண்டு என்ன செய்தாருங்கிறத பார்க்காம ஆயுதத்தை வைத்து கொண்டுறாரு என்ற சட்டத்தின் அடிப்படையிலேயே இதை வந்து தீர்ப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். தேச வழக்கு தொடரப்பட்டதாக பின்னர் அதுக்கு தீர்ப்பெல்லாம் மாறி போச்சு, அது இல்லை அப்படிங்கிறது. எப்படி பஞ்சாபில் அதாவது 1984 இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்ட உடனடி குறுகிய காலத்தில் ஒரு திரையரங்கத்தில் நண்பர் ரஞ்சித் கூட சுட்டி காட்டினார், அந்த பஞ்சாப் அதாவது காலிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படி சொல்லும்போது அங்கேருந்த மக்கள் அதை ஏற்கலை, அந்த மக்கள் அதை அலட்சியம் செய்தார்கள், இன்னும் சொல்ல போனால் அதை ஆட்சேபித்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இதனால் பாதிப்பிறப்பில் இன்ஸ்டிகேட் பண்ணுறது அதாவது எழுதுதல் பேசுதல் அரசை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளுதல் அப்படி அந்த அதுபோல் அரசை அவமதிக்கிற வகையில் நடப்பவர்களை ஊக்குவித்தல் கிளர்ச்சி செய்தல் இதுதான் தேச தேச துரோக வழக்கினுடைய அடிப்படை. இப்போ இதெல்லாம் விளைவுகளை சார்ந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வந்தால் இடத்த அடுப்பிலேயே விமர்சித்தல் என்பது தான் தவறானது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இதை எப்படி அனலைஸ் செய்வது என்பதை அலசி ஆராய்வது என்பது ஒரு பார்வை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மும்பை பயங்கரவாத தாக்குதல் என்ன நடந்தது, ஒரு பெண் வந்து பாதுகாப்பாக ஒரு அறையில் இருக்கிறாள் அப்படின்னு பர்கா தாக்கு தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. பயங்கரவாதிகள் லட்டு மாதிரி எந்த அறையில் இருக்கா அந்த பொண்ணு நேராக போகிறாங்க, 2 நிமிஷம் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த பெண்ணும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது மாதிரி அப்புறம் அந்த ஆர்மி ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேஷனில் இவங்கள் இந்த வழியாக செல்கிறாள் அப்படின்னு இவங்க ஏதோ நியூஸை பிரேக் பண்ணுற மாதிரி சொன்னாங்க சில தொலைக்காட்சி ஊடகங்கள். அது பயங்கரவாதிகளில் சாதகமாக போச்சு, ஓ இந்த பாதுகாப்பு படை இந்த பக்கமாக வருதா அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. ஆக இப்போ ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. அதாவது 10 mistakes இன் மும்பை அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதில் வந்து 10 தவறுகளில் 9 தவறுகள் வந்து அரசு தரப்பில், அதாவது பாதுகாப்பு போதாதது, ஸ்ட்ராட்டஜி வகுக்காதது, உளவு ஃபெயிலியர், அப்புறம் அந்த
கமாண்டோஸ் லேட்டாக வந்தது, தாமதமாக வந்தது, இப்படி பல காரணங்கள் சொல்லிட்டு பத்தாவது காரணமாக ஊடகங்களினுடைய அதாவது மீடியா குறித்தும் ஹவு இட் இன்டேஞ்சர்ட் ஆப்ரேஷன் இந்த மும்பை டெரர், அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை தடுக்கிற நடவடிக்கைகளில் எப்படி இவர்கள் வந்து தவறுதலாக பயங்கரவாதத்துக்கு நேரடியாக உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவரோட செயல்பாடு அந்த என்ன சொல்ல ஓவர் எத்துசியாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த அதிக பிரசங்கித்தனமான செயல்பாடுகளினால ஒரு 170 பேர் சாவதற்கு வழிவகுத்து விட்டது. இறப்பை எண்ணிக்கை தடுத்திருக்கலாம். ஆக இந்த பொறுப்புடிச்சு இவர்களுக்கு தேவை. அது இது வந்து எல்லா அரசாங்கமும் செய்யும், எல்லா கட்சிகளும் செய்யும். என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்தால் தக்காளி ரத்தம், உங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னின்னு சொல்கிற மாதிரி எல்லா அரசாங்கமும் செய்யும், எல்லா அரசாங்கமும் செய்யும். என்னென்னா இதை கூடி விவாதித்து பொறுப்போடு நடந்து கொள்கிற அரசாங்கத்துக்கும் தேவை, ஆட்சியாளர்களுக்கும் தேவை, நிர்வாகிகளுக்கு நிர்வாகத்தினருக்கும் தேவை, ஊடகங்களுக்கு தேவை. ஆக ஜனநாயகத்தின் 4 தூண்களும் இணைந்து செயல்படும். ஒரு ஒரு வரலாறு மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிடுங்க சார். இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடியவங்க இதுவரைக்கும் எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க செஞ்சதில் அந்த ஒளிபரப்பு உரிமம் அப்படிங்கிற தடை பண்ணி வைத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமா, இல்லை இதுக்கு வரலாறுகள் இருக்கா? அதாவது தடை செய்தது அதுவும் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தான் சார். அவங்க என்ன நோக்கிற எதை பார்க்குறாங்க வந்து எல்லா தரவுகளுக்குமே சார் கடந்த கால நிகழ்வுகளை வச்சு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. 10 தடவை நல்லவனாக இருந்துட்டால் அவன் மேலே நம்பிக்கை வரும், திட்டுத்தர மாட்டேங்க பல தவறுகள் செஞ்சால் அவன் மேலே நம்பிக்கை வராது அப்படிங்கிற முறையில் அந்த ஊடகம் என்ன ஊடகம் அந்த லைனை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை அன்லைஸ் உச்சநீதிமன்றம் எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த வியூ பாயிண்ட் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை அது அது உள்நோக்கி அதனுடைய பின்புலம் எனக்கு தெரியாதனால எந்த விவாதத்துக்கு அதை பொறுத்து நான் கருத்து சொல்ல இயலாது. ஆனால் நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க சொன்ன விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது, அவங்களுடைய விமர்சனங்கள் என்ன விமர்சனம், நான் விமர்சனம் செய்கிறதுக்காகவே விமர்சனம் செய்கிறதுன்னு ஒன்று, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிற விமர்சனம் ஒன்று இருக்கு இல்லையா, அது எந்த லைனில் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கணும் அப்படி நான் கருதுகிறேன். திரு ரஞ்சித், ஊடகங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் சில ஆளுங்கட்சியினரை விமர்சனம் பண்ணும்போது, ஆளுங்கட்சிகிட்ட அந்த பவர் இருக்கும்போது அந்த ஊடகங்களை நசுக்குகிற வேலையாக அந்த ஒளிபரப்பு உரிமத்தை தடை செய்கிறது இது போன்றதெல்லாம் ஒரு 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 சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது. இல்லை அதான் சொன்னாம ஆர்டிகல் 19 பிரிவு 2 படி வந்து நமக்கு பேச்சு உரிமை எல்லாருக்குமே இருக்குது. சாமானிய குடிமகனுக்கு அதுதான் வந்து நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்குது, நமக்கு முழுமையான சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த பேச்சின் விளைவு அது எப்படி இருக்க போகுதுங்கிறதும் ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம ஒரு பேசுகிற பேச்சு வந்து இல்லை நம்ம ஒரு செய்தி ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி வந்து என்னமா சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்த போகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் எதை எந்தெந்த இப்போ எத்தனையோ நாட்டில் வந்து எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது, இன்றைக்கெல்லாம் பல்வேறு ஊடகங்கள் பெருகிட்டது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மேலே ஒரு வழக்கு வருதுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க போட்ட செய்தி என்ன, அதோட எதிர்விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எல்லா நிறைய விமர்சனங்கள் வருது அரசுக்கு மேல, நிறைய ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்த உடனே தான் இருக்குது. ஆனா எல்லா தொலைக்காட்சியும் நம்ம வந்து இது பண்றது இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சைனா மாதிரி வந்து ஒரு 2-3 தொலைக்காட்சி தான், நார்த் கொரியா மாதிரி 2-3 தொலைக்காட்சி தான் அரசுக்கு சாதகமா மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடு இங்க கிடையாது. அப்ப உதாரணத்துக்கு அந்த கேரளா மீடியா அவங்க என்ன செய்தி போட்டாங்க, அதோட எதிர்விளைவுகள் எப்படி இருக்கு, அதற்கான பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குங்க. அதனால எல்லா ஊடகத்தையும் அரசாங்கம் வந்து இப்ப முடக்கிறது கிடையாது. இப்ப அந்த குறிப்பிட்ட ஊடகம் செஞ்ச தவறுக்கு அவங்களுக்கு ஒரு விளைவு கிடைச்சிருக்கு அப்படிதான் நம்ம எடுக்கணுமே தவிர, இதுல வந்து நம்ம கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுனோ இல்ல நம்ம வந்து டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு த்ரெட் வந்துருச்சோ நம்ம எடுத்துக்கவே முடியாது. நன்றி ரஞ்சித், உங்களுடைய நிறைவான. அது குறிப்பா அதே மாதிரி நம்ம அதான் நம்ம சொன்ன மாதிரி இப்ப இந்த இந்த செக்ஷனை வந்து எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதுல வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு தேசத்துக்கு எதிரான கருத்துக்களோ அதை வந்து இப்ப சுதந்திரமா யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா இப்ப நான் சொன்ன இல்லையா, இப்ப கேதார்நாத் அவரோட கேதார்நாத் பிளேசஸ் பீகார் ஸ்டேட் அதோட 1962 அந்த தீர்ப்பின் அடிப்படையில ஒரு போன்ற பப்ளிக் டிஸ்ஆர்டர் அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, அப்படி பண்ணா மட்டும்தான் அது வந்து செடிஷன் கேஸ்ல வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா 95 பல்வந்த் சிங் வெர்சஸ் பஞ்சாப் வந்து என்னன்னா என்ன 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 சொல்றாங்க, அவர் வந்து காலிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னாரு, இந்துக்களை வந்து நாங்க பஞ்சாபை விட்டு வெளியேற்றுவோம், நாங்க மட்டும்தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் சொல்றாங்க, ஒரு கோஷம் முன் வைக்கிறாங்க. அப்ப அதை வந்து செட்டேஷன்ல வராதுங்கிறாங்க. இந்த மாதிரி முரணான விஷயங்கள் அப்பயே இவ்வளவு இப்படி ஒரு சட்டம் இருக்கு, இப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுதே வந்து
நம்ம இப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னா இந்த சட்டமேலுன்னா என்ன ஆகும், இந்த தேசத்தோட பாதுகாப்பு என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வருது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கீங்க. இதே உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன் ரஞ்சித். உங்களுடைய நிறைவான கருத்தை மிகச் சுருக்கமாக. ஊடகம் தாக்குதல், ஊடகம் தாக்குதல் வந்து இந்தியாவில் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஊடகத்தின் மீது, பத்திரிகைகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. எப்படி, 1975 பத்திரிகைகள் மேலும் பட பல விமர்சனங்கள், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்ட பத்திரிகைகளால் முடக்கப்பட்டது. அப்போது ஊடகங்கள் இல்லை, அதுதான் நிதர்சனம். அதாவது மிசா சட்டத்தில் எத்தனையோ பத்திரிகை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அது வந்து ஒரு மிசா சட்டத்தை, ஒரு சட்டத்தை, அதாவது அரசாங்கம் தன் கையில் இருக்கிறது ஒரு சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நடந்த ஒரு நிகழ்வுகள். அதே மாதிரி நாட்டில் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி கொரியாவிலையும் சைனாவிலையும் அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, ஒரு சர்வாதிகாரியிடம் இருக்கிறது. அப்பொழுது அங்கே ஊடகத்திற்கு என்ன சுதந்திரம் கிடையாது. இங்கு இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயகத்தினால பத்திரிகைக்கு, ஊடகத்துக்கு பேசக்கூடிய உரிமைகள் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு லைன், பர்சனல் லைன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அரசுக்கும், அரசும் நீதிமன்றமும் நீதித்துறையும் ஒன்றிணைந்து நாட்டு மக்களின் நலனுக்காக தானே இருக்க வேண்டும். ஓகே, அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே வந்து நீ செய்யறது சரியில்லை, நான் செய்யறது தான் சரியில்லை. அரசு சில விஷயத்தை, அரசு சில விஷயத்தை கவர்ல நீதிமன்றத்துக்கு கொடுக்கும், அதை வந்து திணிக்கிறாங்க. இப்ப நாம கடந்த 9 பார்க்கும் பொழுது ஒரு நாட்டு மக்களிடையே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. எப்படி அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஏதோ அரசாங்கம் நீதித்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சத்தின் காரணமாக, அந்த அச்சத்தின் காரணமாக தான், அந்த அச்சத்தின் காரணமாக பல இடங்களில் நீதித்துறை எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், அரசாங்கத்தின் அழுத்தத்தின் காரணமாக நீதித்துறை அடங்கி போகிறது. இது இருக்கக்கூடாது என்பதுதான். இதே எடுத்துக்கிறேன், ஒரு நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது, செயல்படவில்லை. மதச்சார்பின்மையும் ஜனநாயகமும் வலுவாகத்தான் இருக்கு. அது இந்த மண்ணினுடைய இயல்பு, அதான் வியப்பு. 1975 அவர் சொன்னாலே ஜனநாயகத்தின் 4 தூண்கள்லான நிர்வாகம் அடிமைப்பட்டது அரசாங்கத்துக்கு. நீதிமன்றம் அவர்களுக்கு கட்டுப்பட்டது, நாடாளுமன்றம் அவர்களுக்கு கீழே இருந்தது, பத்திரிகைகள் முடக்கப்பட்டன. ஆக அது எல்லாம் 75 கொண்டு வந்த அதே அரசாங்கம் 77 தூக்கி எறியப்பட்டது. இதே புரிஞ்சுக்கணும். இந்த இத்தனை எதிர்ப்புகள் இருக்கும்போது ஆக எல்லா பிரச்சனைகளும் இது சரியா தவறா என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள். தேர்தலும் ஒன்று வருது, அது எந்த அரசாங்கம் வந்து தேர்தல் நடத்த தான் போகுது, அப்போ எதிர்கொள்ளலாம். அப்போ எதிர் மக்களை எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, மக்களை எப்படி நீங்கள் புரிய செய்கிறீர்கள் என்பதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போகும்போது ஜனநாயகம் வெற்றி பெறும். அதற்கு நாம் அனைத்து தரப்பிலும் நடுநிலையோ சிந்திக்க வேண்டும் என்று நான் முடிக்கிறேன். நன்றி திரு பாக்கி. அரசை விமர்சிப்பது தேச விரோதம் அல்ல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினுடைய பின்னணி என்ன, இதுசார்ந்த நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 3 கருத்தாளர்கள் கலந்து கொண்டாங்க, திரு சேர்லாதன், பத்திரிகையாளர் பாக்கி மற்றும் டாக்டர் ரஞ்சித்குமார். 3 மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.